ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை செயல்படுத்த முடியுமா என்பதை ஆராய மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் எட்டு பேர் கொண்ட அந்த குழுவின் முதல் கூட்டம் டில்லியில் நேற்று நடந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தொடர்பாக அரசியல் கட்சிகளிடம் கருத்து கேட்க முடிவு செய்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவின் பெயரை பாரதி என அழைப்பது எல்லாம் பாஜவின் திசை திருப்பும் முயற்சி என ராகுல் கூறியுள்ளார் இப்போது லோக்சபாவில் பகுஜன் சமாஜ் கட்சி எம்பியை பாஜ எம்பி ரமேஷ் பிதுரி கடுமையாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியதும் அப்படித்தான் கர்நாடக தேர்தல் மூலம் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டோம் பாஜ எங்களை பேசவிடாமல் மக்களை திசை திருப்பி வெற்றி பெறுவதை தெரிந்து கொண்டோம் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை ஜாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்ப நினைக்கும் பாஜவின் முயற்சியை முறியடிப்போம் என்றும் கூறினாா்